ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகா பெரிய அனுபவத்தை பார்க்குற வரிசையில் பெரியவாளை விட அவரோட மாயை ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டு வரான். ஏண்டா அவன் என்ன சொன்னான்? தேனம்பாக்கத்தில் இந்த அனுபவம். பெரியவா விசிராந்தியா கிணத்தடியில் அழகா அவருக்கே உரிய பாணியில் காலை பிணைஞ்சு படுத்துப்பா இல்லையா, குறுக்க போட்டுண்டு அந்த மாதிரி அமர்ந்துட்டுருக்கா. அங்கே கூட்டம் இல்லை. அப்போது அநேகமாக எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். யாரும் இல்லாத போது கூட எப்போதுமே யாருக்காவது அனுகிரகம் நடந்துகிட்டே இருக்கும். பெரியவா தன்னோட கண்களை அப்படியே சுழல விட்டுறா. ஏண்டா அங்கே யாரோ நிற்கிறாப்புல இருக்கே, என்னன்னு கேளு அப்படிங்கிறா அந்த அணுக்க தொண்டர்கிட்ட. ஆமாம் பெரியவா, அங்கு ஒரு இளைஞன் நின்றுருக்கான், பக்தி பரவசமாக பார்த்துட்டுருக்கான் உங்களை அப்படின்னு அந்த அணுக்க தொண்டர் சொல்கிறார். இரு கைகளையும் தலைக்கு மேலே கூப்பிண்டு தன்னை மறந்த நிலையில் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு அந்த அணுக்க தொண்டர் சொல்கிறார். அணுக்க தொண்டருக்கு அவா பாஷையில் சொல்லணும்னா பாரிஷதர். ஏண்டா குழந்தை, பெரியவா தரிசனத்துக்கு தானே வந்த, கிட்டக்க போய் நன்னா தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோயேன் அப்படின்னு இந்த அணுக்க தொண்டர் சொல்கிறார். அந்த பையனோட விழிகளோ பெரியவாளை விட்டு அந்தண்ட இந்தண்ட நகரவே இல்லை. அவர் சொன்னது கூட காதில் விழுந்ததான்னு தெரியல. ஆமாம், உனக்கு என்ன வேணும், கிட்டக்க போப்பா அப்படின்னு இவர் திரும்ப சொல்கிறார். அவனுக்கு அப்போ தான் பொட்டில் அடித்தது மாதிரி இருந்தது. நான் பெரியவாளை பார்க்கணும், நான் பெரியவா மாதிரி ஆகணும் அப்படின்னு அந்த பையன் பதில் சொல்லியிருக்கான். ஈஸ்வரா, பாரிஷதருக்கு உள்ளுற பயங்கர கடுப்பு வேற, பயம் வேற. இந்த பாரு, இந்த மாதிரிலாம் தத்து புத்துன்னு பெரியவா கிட்ட போய் கேட்கப்படாது, என்ன புரிஞ்சுதா? அந்த பையன் இவரை பார்த்து முழித்த முழிப்பில் அவன் கேட்காமலேயே ஏகப்பட்ட அர்த்தங்கள் அந்த பார்வையில் துவனித்த மாதிரி இருந்தது அந்த அணுக்க தொண்டருக்கு. பின்ன பெரிய சக்கரவர்த்தி கிட்ட போய் உப்பு புளி வேணும்னா கேட்பா? பகவான் கிட்ட பகவானையே கேட்காம அழிகிற சரீர சௌக்கியங்களை சுகபோகங்களையா கேட்பா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். சாதாரணமாக எல்லாரும் கேட்குற மாதிரி வேலை, ப்ரமோஷன், கல்யாணம், கார்த்தி, வியாதி, சொஸ்தம், படிப்பு, பதவி இப்படி தான் ஏதானு கேட்பா, என்ன சரியா அப்படிங்கிறார் இவர். பையன் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு அந்த பையன் கிளம்பிட்டான். பெரியவா முன்னாடி அந்த பையன் நிற்கிறான். பெரியவாளுக்கு 4 முறை நன்னா நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு பேச்சே வரல. பெரியவாளோட கண்களை அப்படியே ஆனந்தமாக அதை ருசிச்சுட்டு இருக்கான் அந்த பையன் பக்தியை. இவன் வாயை திறந்து ஏதாவது ஏடா கூடமாக கேட்டுட போகிறானேனுங்கிற பயம் இவருக்கு, பாரிஷதருக்கு. இவருக்கு இவரே முந்திக்கிறார். பையனுக்கு பெரியவா அனுகிரகம் வேணுமா அப்படின்னு இவர் சொல்கிறார். உரத்த குரலில் அவனுக்கு பதிலாக பேசிட்டார் போல. பெரியவாளுக்கு வயசானதால் காது கேட்பதில்லை அப்படின்னு எல்லாரும் உரக்க பேசுவா. காது கேட்காதுன்னு இப்படி கத்தியாக பேசுகிற, இரு சொல்கிறேன் அப்படின்னு பையனுக்கு பிரசாதம் கொடுக்குறார். அவன் போயிட்டான். இனிதான் சூடு. அந்த மகா பெரியவாளுக்கு தெரியாதா என்ன, அவன் அந்த பையன் எதுக்காக இப்படி வந்திருக்கான், நம்மளை பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு அந்த அணுக்க தொண்டர்கிட்ட கேட்குறாரு பாரிஷதர்கிட்ட. ஏண்டா அவன்கிட்ட நீ ரொம்ப நேரமாக பேசின்னு இருந்தியே, என்ன சொன்னான் அப்படி? அவரோட கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. யாருக்கு? பாரிஷதர்க்கு. என்னத்த சொல்கிறது, உண்மையை சொல்கிறதா பொய்யை சொல்கிறதான்னு தெரியல அவருக்கு. பகவான்கிட்ட போய் பொய் சொல்ல முடியுமா? வந்து அவனுக்குன்னு இழுக்கிறார். அவருக்கு பேச்சு வரல. பெரியவா மாதிரி ஆகணுமா? நீ என்ன பதில் சொன்ன அதுக்கு? இந்த மாதிரிலாம் தத்து புத்துன்னு பெரியவா கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டியோ அப்படிங்கிறார் ஸ்ரீ மகா பெரியவா.
இருபத்தஞ்சு அடி தள்ளி நின்று பேசியது இதெல்லாம் கேட்டுருக்கான். கடவுளே, தூண்டில் அகப்பட்டாச்சு. இவருக்கா காது கேட்காது? எல்லா திசையிலையும் கோடி கோடியா காதுகளும் கண்களும் கைகளும் வச்சுட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா சுவாமிகள். அவருக்கு தெரியாதா உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, அவருக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறது. காஷாயம் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரே, நான் வகையா மாட்டின்ட்டு இவர்கிட்ட. ஆமா ஆமா ஆமான்னு பெரியவா கிட்ட முணுமுணுத்துட்டே இவர் பாரிஷத்த நகர்ந்துக்கிறார். அப்பாடா, எப்படியோ உண்மையை சொல்லியாச்சு அப்படிங்கிறது அவருக்கு மனசு லேசாச்சு. அதுதான் அந்த சத்தியமான வார்த்தை சொன்னால் மனசு பாரம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறார். ஆனால் அதோட விட்டாரா ஸ்ரீ மகாபிரிவா, இதோ இன்னொரு குண்டு வருது அவரை பார்க்க. நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுடா. அவன் ஏன் அப்படி கேட்டான்னு உனக்கு தெரியுமோ? உனக்கு என்ன தோணி இருக்கும்? அவன் என்ன என்ன மாதிரி மடாதிபதியா பீடாதிபதியா ஆகணும்னு ஆசைப்படுறதா நினைச்சுன்ட்டியோ? குரு பீடத்துல உட்கார்ந்துட்டா எல்லாரும் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எனக்கு நமஸ்காரம் பண்ணுவா, காணிக்க கொடுப்பா. சாமானிய விஷயத்த சொன்னா கூட அதை வேத வாக்கா எடுத்துட்டு பேப்பர்ல போடுவா. இப்படி நினைச்சு ஆசைப்பட்டுட்டான்னு தோணித்த உனக்கு? பாரிஷதருக்கு மனச அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி மகாபிரிவா இப்படி எல்லாம் பேசுறாளே, அவர்கிட்ட பொய் சொல்லி மாட்டிக்க கூடாது இனிமே அப்படின்னு. அதெல்லாம் இல்ல பிரிவா, பின்ன அதையே அந்த பையன் வேற விதமா ஏன் ஆசைப்பட்டிருக்க கூடாது? இவர் பெரிய ஞானி, பக்தர், வேத சாஸ்திர புராணங்கள்ல கரகண்டவர். இவர்கிட்ட நாம சொல்லி இதெல்லாம் மாட்டிக்கலாமா? இவர் பேரை சொல்லிண்டு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுலயோ, கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது, வேதங்கள்லாம் அபிவிருத்தி ஆறுது, சாஸ்திரங்கள்லாம் விருத்தி ஆயின்றிருக்கு, கிராமிய கலைகள்லாம் அபிவிருத்தி ஆறுது. இப்படியெல்லாம் இருந்தாலும் அவர் கொஞ்சமும் கர்மம் இல்லாம தாமரையில தண்ணி மாதிரி இருக்கா. நானும் அந்த மாதிரி ஆகணும்னு அந்த பையன் ஆசைப்பட்டிருக்கான், ஞானி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கான். உனக்கு புரிஞ்சுதோ இல்லையோ அப்படிங்கிறார் ஸ்ரீ மகாபிரிவா. அந்த பையன் அதை மட்டும்தான் நினைச்சிருக்கான் அப்படிங்கிற இந்த நீண்ட பேச்சு பெரியவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்கிட்ட பேசுறாளே அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதே சமயம் தன்னை பற்றிய சத்திய விளக்கம் எல்லாருக்கும் தெரிந்து அப்படி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு பாத்தியா, அவருக்கு இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வியர்த்து வேற கொட்டுறது அந்த அணுக்க தொண்டர் பாரிஷதற்கு. போய் அந்த பையனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறார் திரும்ப. ஐயோ, இவனை எங்க போய் தேடுறது, எங்க போனானோ அப்படின்னு நாலா பக்கமும் போய் தேடிட்டு போறார். அப்பாடா, சிவன் கோயில்ல பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். குழந்தை, உன்னை பெரியவா கூப்பிடுறாடா அப்படிங்கிறார் இவர். அவிழ்த்து விட்ட கண்ணுக்குட்டிய மாதிரி தாய தேடிட்டு ஓடுறான் அந்த குழந்தை பையன். ஏற குறைய அஞ்சு நிமிஷம் பெரியவாளை வச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்டு இருக்கான். பெரியவாளும் நடுநடுவே அவனை கடாட்சிக்கிறார். தன்னோட நயன தீட்சைய அவனுக்கு நிறைய கொடுக்கிறார், அனுகிரகம் பண்றார். சரி, விரலை சொடுக்கிறார். அதை குறிப்பறிஞ்ச அந்த அணுக்க தொண்டர் ஒரு தட்டுல ஒரு பழத்தை வச்சு பெரியவா கிட்ட கொடுக்கிறார். அதை தன் கையில எடுத்துட்டு சில நிமிஷம் பெரியவாளோட திருக்கரத்தால இருந்த அந்த பழத்தை, ஞானப்பழம், பெரியவா கையாலேயே கொடுக்கிறார். அவனும் ஸ்வீகரிச்சுக்கிறான். அரிய ஞானப்பழமா கொண்டு அதை அன்போட எடுத்துட்டு நமஸ்கரிச்சுண்டு வேகமா போயிட்டான் அந்த இளைஞன். இளைஞன்னு சொல்லாமா, இப்ப ஞானின்னு சொல்லணும். மகான்கள் தங்க கையலால நமக்குன்னு எதை கொடுத்தாலும் சாதாரணமா உடனே பங்கு போட்டு யாருக்கும் கொடுக்காம வாங்கிண்டவா மாதிரி நாம ஸ்வீகரிச்சுக்கிறது தான் உத்தமம். இது சுயநலம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக மகான்களால சங்கல்பம் செஞ்சு
அத நமக்கே பிரத்யேகமா கொடுக்கறா இல்லையா, அத அந்த காரணத்தை அவளுக்கு மட்டும்தான் தெரியும். கர்மாவை கழிக்க பூமியில பிறந்தாச்சு, கஷ்டமில்லாம ஓரளவு சௌகரியமான வாழ்க்கையும் வாழ்ந்தாச்சு. எல்லாத்துக்கும் மேல கஷ்டமான ஜீவிதமோ சுக ஜீவிதமோ எல்லாம் அந்த பகவான் கொடுத்தது. மகா மகா அவதாரமான அந்த காஞ்சி மகா பெரியவா ஸ்மரணையாவே இருந்துட்டோம்னா, இந்த ராமநாமா சொன்ன படகு நம்மளை வந்து அழைச்சிக்கிற மாதிரி அவரோட அருட்கடாட்சம் நமக்கு அந்த ஜென்மாவை கடதேத்தி விட்டுறோம் இல்லையா. அப்படி ஒரு அன்பும் பிடிப்பும் அந்த பையனுக்கு மகா பெரியவா மேல வந்தாச்சு. அவரோட உபதேசிக்கிறத கேட்கறது கடைபிடிக்கிறது அவனுக்கு சௌகரியமா இருக்கு. பெரியவாதான் காமாட்சி, சிவன், நாராயணன், பரபிரம்மம் அப்படின்னு அந்த பையனும் தெரிஞ்சுண்டாச்சு. அப்படி இருந்தும் நம்மளை எது நம்மளை இப்படி பிடிச்சு இழுக்கிறது, பூரணமா அவரே கதின்னு நாம அத்தனையும் மனசளவுல உதறிட்டோ அவரை சரணடைய நாம ஏன் இன்னும் தயங்குறோம்? எல்லாரும் பூரண சரணாகதி அடைய இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கேட்டு ரசிச்சு படிச்சு அடுத்த வாளுக்கு நீங்க இன்னொரு தடவை நீங்க சொன்னெல்லாம் ஞாபகம் இருந்து, இதை விட ஒரு பவர்ஃபுல் மந்திரம் நமக்கு ஏதாவது உண்டா என்ன? நாமளும் இதே மாதிரி சரணாகதி அடைஞ்சு, பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சு, அவரோட ஓம் ஸ்ரீ மகா பிரிவா சரணம் இது சொல்லலாம். ரொம்ப சின்ன மந்திரம், இது சொல்லிட்டே இருக்கலாம் டெய்லி 108 சொன்னா ரொம்ப விசேஷம் அது இல்லையா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. இந்த மாதிரி பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.